राम तोद श्री आंजनेय रे स्वामी विवेकानंद श्री राम कृष्ण रे परवसमडेवार उन्मुग दर्शनम कंडार राम तोद श्री आंजनेय रे स्वामी विवेकानंद श्री राम कृष्ण रे परवसमडेवार उन्मुग दर्शनम कंडार சமே சீரும் சிங்கமே சுவாமி விவேகானந்தா சிவன் அம்சமே சீரும் சிங்கமே சுவாமி விவேகானந்தா நீ ஸ்ரீ குரு தேவரின் மானிட லீலை மாணவ வேடம் பூண்டாய் நீ ஸ்ரீ குரு தேவரின் மானிட லீலை மாணவ வேடம் பூண்டாய் சிவபெருமானின் மறு அவதாரம் சுவாமி விவேகானந்தா சிவபெருமானின் மறு அவதாரம் சுவாமி விவேகானந்தா நீ கலியுகம் தனிலே கடவுளின் பணி செய்ய மானிட வேடம் பூண்டாய் நீ கலியுகம் தனிலே கடவுளின் பணி செய்ய மாணவ வேடம் பூண்டாய் ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீ ராமகிருஷ்ணரே பரவசமடைவ உன்முக தரிசனம் கண்டார் பாரத அன்னை தவத்தின் பலனே சுவாமி விவேகானந்தா பாரதமே இன்று பெருமை கொள்வது விவேகானந்தா என்றார் பாரத அன்னை தவத்தின் பலனே சுவாமி விவேகானந்தா நம் பாரதமே இன்று பெருமை கொள்வது விவேகானந்தா என்றார் இந்திய நாட்டின் இளைஞர்கள் போற்றும் லட்சிய நாயக நீயே இந்திய நாட்டின் இளைஞர்கள் போற்றும் லட்சிய நாயக நீயே நம் இந்திய நாட்டின் மானிட சிகரம் விவேகானந்தா நீயே நம் இந்திய நாட்டின் மானிட சிகரம் விவேகானந்தா நீயே ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீ ராமகிருஷ்ணரே பரவசமடைவ உன்முக தரிசனம் கண்டா சிவனை ஏழையில் இறைவனை காணும் கண்களை தந்தார் சேவையால் பூஜைகள் செய்திடும் இடத்தில் இறைவன் மகிழ்கிறான் என்றாய் ஜீவனில் சிவனை ஏழையில் இறைவனை காணும் கண்களை தந்தார் சேவையால் பூஜைகள் செய்திடும் இடத்தில் இறைவன் மகிழ்கிறான் என்றாய் பாரத அன்னையின் சுதந்திரம் அடைந்திடும் சூத்திரம் எதுவென தந்தார் பாரத அன்னையின் சுதந்திரம் அடைந்திடும் சூத்திரம் எதுவென தந்தா எழுந்திரு விழித்திரு போராடு என்று தாரக மந்திரம் தந்தா எழுந்திடு விழித்திடு போராடு என்னும் தாரக மந்திரம் தந்தா ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீ ராமகிருஷ்ணரே பரவசமடை உன்முக தரிசனம் கண்டா சர்வ மதங்களின் சபையினிலே நீ வெற்றி மாலையுடன் நின்றார் சமயங்கள் யாவும் இறைவனை அடையும் பாதைகள் என்பதை சொன்னாய் சர்வ மதங்களின் சபைதனிலே நீ வெற்றி மாலையுடன் நின்றார் சமயங்கள் யாவும் இறைவனை அடையும் பாதை என்பதை சொன்னார் ஜாதி மதமெனும் பேதமில்லாமல் மானிட குலத்தை மதித்தார் ஜாதி மதமெனும் பேதமில்லாமல் மானிட குலத்தை மதித்தார் நீ சாதிக்க பிறந்தவன் மானிடன் என்னும் உண்மையை உலகுக்கு உரைத்தாய் சாதிக்க பிறந்தவன் மானிடம் என்னும் உண்மையை உலகுக்கு உரைத்தார் ராமதூத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீ ராமகிருஷ்ணரே பரவசமடைவு உன்முக தரிசனம் கண்டார் ராம
நாமத்தோத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடைவார் உன்முக தரிசன கண்டார் நாமத்தோத ஸ்ரீ ஆஞ்சநேயரே சுவாமி விவேகானந்தா ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடைவார் உன்முக தரிசன கண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடைவார் உன்முக தரிசன கண்டார் ஸ்ரீராமகிருஷ்ணரே பரவசமடைவார் உன்முக தரிசன கண்டார் स्तवगाय चधर्मस्य सर्वधर्मस्वरूपिने अवदार वरिष्ठाय श्रीरामकृष्णाय दे नमः जननीं शारदादेवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे दयोसृत्वा प्रणमामि मुहुर्मुहुः नमः श्रीयदिराजाय वेहानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापकारिणे शारदां शारदाम्बोज वदना वदनाम्बुजे सर्वदा सर्वदास्माकं सनेयं सनेयंगिरे பக்த மகாஜனங்களே, நாம் தொடர்ந்து மகாபாரதத்தில் உள்ள கருத்துக்களை குறித்து சிந்தித்து கொண்டிருக்கின்றோம். மகாபாரதத்தில் தர்மனும் அவனுடைய தம்பிமார்களும் வனவாசத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய சமயத்தில் அதை கடந்து ஒவ்வொரு இடமாக செல்ல வேண்டும் என்ற இந்திரனினுடைய ஆணையால் ஒவ்வொரு தீர்த்தங்களிலும் அவர்கள் தரிசித்து கொண்டு வருகின்றார்கள். அப்படியே வரும்போது வடக்கு திசை நோக்கி செல்லும்போது விருஷ்ணிகள் எல்லாரும் இருக்கக்கூடிய இடம், அதாவது கிருஷ்ணனும் பலராமனும் இருக்கக்கூடிய இடத்துல அந்த இடத்திற்கு வரும்போது எல்லோரும் சொல்லுகின்றார்கள், பஞ்சபாண்டவர்கள் இந்த இடத்தில் வருகின்றார்கள் என்று. இப்போ பலராமனும் கிருஷ்ணனும் ஓடி சென்று அவர்களை வரவேற்கின்றார்கள். அங்கே அவர்களுடன் வெகு நாட்கள் சந்தோஷமாக இருக்கின்றார்கள். பிறகு என்னவென்றால், பலராமன் சொல்லுகின்றான், துரியோதனன் அபகரித்து எடுத்ததை நாம் மிகுந்த படையெடுத்து சென்று உடனடியாக அதை மீட்டு வருவோம் என்று சொல்லுகின்றார். அப்போ கிருஷ்ணன் அதை தடுக்கின்றார். கிருஷ்ணன் சொல்லுகின்றார், அதாவது யுதிஷ்டர் தர்மத்தை காக்க வந்தவர், அவர் தர்ம வழியில் இருப்பவர், அதனால் அவர் வந்து விரும்ப மாட்டார், அவருடைய விருப்பம் இல்லாமல் நாம் எப்படி செய்வது என்று சொல்லி உடனடியாக பலராமனும் அந்த எண்ணத்தை கைவிட்டார். இதை யுதிஷ்டன் இதை கேள்விப்பட்ட யுதிஷ்டன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஏனென்றால் தனது காரியத்தினால் மட்டும்தான், அதாவது தானே சூதாடியதால் மட்டும்தான் அந்த நாட்டையும் மற்ற இடங்களையும் இழந்து விட்டார்கள். இப்போ அவருடைய பெரியப்பா சொன்ன கட்டுப்பாட்டில் எல்லாத்தையும் அனுபவிக்கின்றார்கள். 12 வருட காலம் முடிந்த பிறகு ஒரு வருடம் அஞ்ஞாத வாசம் கழிந்து விட்டால் இனி யாருடைய கட்டுப்பாட்டிற்கும் தேவையில்லை. இவர்கள் வந்து அவர்களிடம் போய் தன்னுடைய ராஜ்யத்தை கேட்கலாம், அல்லது படையெடுத்து செல்லலாம், எப்படி வேண்டுமென்றாலும் இருக்கலாம். யுதிஷ்டனுடைய எண்ணமும் அப்படிதான். அவர் ஏற்கனவே தம்பிமார்களுடன் சொல்லிவிட்டார், நாம் தர்மத்தை காப்பாற்றுவதற்கு இந்த 13 வருட காலமும் நாம் வந்து அவர் சொன்னபடி செய்வோம், அதற்கு மேல் உங்கள் விருப்பம் போல் செய்யலாம் என்று சொல்லியிருந்தார். இப்போ கிருஷ்ணனுடைய அண்ணன் பலராமனும் அந்த எண்ணத்தை கைவிட்டதுனால இப்போ இவர் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார். நாமே படையெடுத்து செல்லலாம், அல்லது நாமே கேட்டு வாங்கலாம், எனவே தர்மம் காப்பாற்றப்படும் என்று சந்தோஷப்பட்டார். மீண்டும் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்றால், கிருஷ்ணனும் பலராமனிடமும் விடைபெற்று கொண்டு அங்கே இருந்த விருஷ்ணிகள், அதாவது கிருஷ்ணனுடைய குலத்தில் வந்தவர்கள் எல்லாரும் வந்து என்ன பண்ணுவார்கள் என்றால் விடைபெற்று கொண்டார்கள். ரொம்ப சந்தோஷமாக அவர்கள் வழி அனுப்பப்பட்டார்கள். இப்போ வடதிசை நோக்கி மீண்டும் சென்றார்கள். அங்கே செல்ல 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 அவர்களுக்கு அமைதி நிலவியது. ஏனென்றால் வடை திசையில் வந்து கைலாசகிரி இருக்கின்றது. அந்த கைலாசகிரியில் கைலாசநாதர் வீற்றிருக்கின்றார். அப்படிப்பட்ட அவர் வீற்றிருக்கக்கூடிய அந்த இடத்திற்கு செல்லும் பொழுது இவர்களுக்கு இன்னும் மகிழ்ச்சி அடைகின்றது. அங்கே ஒரு அழகான இடம், அதாவது பத்ரிகாசிரமம் என்ற இடத்தை அடைகின்றார்.
அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அமைதியான ஒரு இடம். அங்கே எங்கே பார்த்தாலும் மலர்கள், விதவிதமான மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இந்த இவர்களுடைய மனைவி பாஞ்சாலி, அதாவது திரௌபதி, இது போன்ற ஒரு இடத்தை இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை. அவ்வளவு அற்புதமான இடம். அவள் என்ன செய்கின்றாள் என்றால், அங்கே இருக்க தினமும் அங்கே இருக்கக்கூடிய பூக்களை பார்த்து மகிழ்ச்சி அடைகின்றாள். அந்த பூக்களோடு பேசுகின்றாள், பூக்களை தொட்டு வருடுகின்றாள். இப்படியாக அவள் ரொம்ப சந்தோஷமாக அவளுடைய காலத்தை நகர்த்தி கொண்டிருக்கும் பொழுது ஒரு நாள் என்ன ஆனதென்றால், இந்த வடக்கு திசையிலிருந்து காற்றடித்து ஒரு புஷ்பம் இங்கே வருகின்றது. இந்த பத்திரிகாசிரமமே ஒரு புனிதமான இடம். அந்த புனிதத்திற்கு மற்றொரு காரணம், அங்கே நரனும் நாராயணனும் தவம் பண்ணின இடம் என்று சொல்வார்கள். அதாவது நரன் என்றால் அர்ஜுனனுடைய முற்பிறவியில் அவன் தவம் செய்த இடம், நாராயணன் என்றால் கிருஷ்ணன் தவம் செய்த இடம். ரெண்டு பேரும் கடுந்தவமாக அந்த இடத்துல கைலாயினுடைய கீழே பத்ராசிரமத்தில் இருந்து தவம் செய்ததால் அந்த இடம் புனிதமான இடம். இப்போ இந்த புனிதமான இடத்தை அறிந்தோ அறியாமலோ அங்கிருக்கக்கூடியவர்கள், அதாவது திரௌபதி போன்றவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியுடன் இருக்கக்கூடிய சமயத்தில் காற்றடித்து ஒரு அழகான புஷ்பம் அங்கே விழுகின்றது. அந்த புஷ்பம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகுமயமானது. அதே மாதிரி அழகான புஷ்பம் எங்கேயும் கிடையாது. அவ்வளவு மனம் வீசுகின்றது. இவள் தேடுகின்றாள். வேறு பக்கங்களில் வேறு எங்கேயுமே புஷ்பம் வருவதற்கு ஒரு வாய்ப்பே கிடையாது. இந்த புஷ்பம் எங்கிருந்து வந்திருக்கக்கூடும்? இது அழகான புஷ்பமாக இருக்கின்றதே. இதே போன்று இன்னும் கொஞ்சம் புஷ்பங்கள் கிடைத்தால் தர்மவீரனார அந்த தர்மனுக்கு, அதாவது தன்னுடைய கணவனுக்கு, தர்மராஜாவுக்கு, அதாவது யுதிஷ்டிரருக்கு, அவருடைய காலில் போட்டு நாம் அவரை வணங்கலாம். ஏனென்றால் அவர் தர்மத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார், சத்தியத்தை காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட அவருடைய பாதத்தில் இந்த பூவை வைத்து வணங்கலாம், அவர் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவார் என்று சொல்லி நினைக்கின்றார். ஆனால் இருப்பதோ ஒரே ஒரு பூ. அங்கும் இங்கும் பார்க்கின்றால் பீமன் நின்று கொண்டிருக்கின்றார். பீமனை அழைத்து சொல்லுகின்றால், இந்த பூ எங்கிருந்து வந்தது என்று தெரியவில்லை. கொடுங்காற்றில் இந்த பூ இங்கே வந்து விழுந்தது. இதுபோன்ற பூ எனக்கு நிறைய தேவை. ஏனென்றால் நான் வந்து தர்மரை வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். இதே போல உள்ள விசேஷமான பூக்களை எடுத்துக்கொண்டு வணங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். சாதாரண பூவால் தினம் வணங்கி கொண்டு தான் இருக்கின்றோம். ஆனாலும் அதைவிட சிறப்பான பூவாக இது இருப்பதால் இப்படிப்பட்ட பூ கிடைத்தால் நான் இன்னும் சந்தோஷத்தோடு வணங்குவேன் என்று சொல்கிறேன். வீமனுக்கு என்ன, அவன் திரௌபதி எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் அதை சிரமம் ஏற்று காப்பாற்றக்கூடிய, உடனடி நிறைவேற்றக்கூடிய ஒரு தன்மை வீமனுக்கு உண்டு. அவன் உடனடியாக அங்கிருந்து ஓடுகின்றான். இதோ ஒரு நொடியில் எடுத்து வருகின்றேன் என்று சொல்லுகின்றான். ஆனால் அவன் என்ன நினைத்தான், கொஞ்சம் தூரத்தில் ஏதாவது தடாகம் இருக்கும் அல்லது ஆறு இருக்கும், அதில் இந்த பூ இருக்கும் என்று நினைத்து கொண்டு வாயு வேகத்தில் கிளம்புகின்றான். போகக்கூடிய வேகம் என்னவென்றால், ஒரு யானை வந்து நிறைய, அதாவது மரங்களையும் செடி கொடிகளையும் நகர்த்தி அதையெல்லாம் உடச்சி போட்டுட்டு போனால் எப்படி இருக்கும், அதே மாதிரிப்பட்ட ஒரு பயங்கரமான வேகத்தில் அவன் சென்று கொண்டிருக்கின்றான். இதை பார்த்து, இவனுடைய வேகத்தை பார்த்து வனவிலங்குகளெல்லாம் அஞ்சி போகின்றன. இந்த வேகத்தை பார்த்து பறவைகளெல்லாம் ஓ என்று கத்துகின்றன. இப்படி அசுர வேகத்தில் அவன் சென்று கொண்டிருக்கின்றான். போகும்போது அந்த அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியை தரக்கூடிய மலர் எங்கேயுமே இல்லை. சரி, அது எந்த திசையிலிருந்து வந்திருக்கின்றதோ அந்த திசையிலேயே அவன் பயணம் செய்கின்றான். இப்பொழுது இவனுடைய பயணத்திற்கு ஒரு சின்ன தடை ஏற்படுகின்றது. அங்கே இவன் பயணம் செய்யக்கூடிய இடத்துல ஒரு பெரிய குரங்கானது படுத்து கொண்டிருக்கின்றது. அந்த வழியில் படுத்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய வால் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரியது. இந்த குரங்கு பக்கத்தில் வந்ததும் தாண்டி அவன் அந்த பக்கத்தில் போகலாம். ஆனால் அவன் சாஸ்திரம் மிக கற்றவனானதுனால வயதானவர்களை தாண்டக்கூடாது என்ற ஒரு நிலையில் அப்படியே நின்று விட்டான். நின்று விட்டு ஓ என்று கத்தினான். குரங்கு அசையவே இல்லை. திருப்பியும் தன்னாலான முயற்சியை மேற்கொண்டு ஓ என்று கத்தினான். கத்தும்போது அந்த படுத்து கொண்டிருந்த அந்த வயதான குரங்கு மெலிதாக கண்ணை திறந்து பார்த்தது. பார்த்து, யாரப்பா உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்டது.
பாரு நாம் போகு நாம் வந்து பீமன் நாம் போகக்கூடிய வழியில் எந்த தடை இருந்தாலும் அதை முறித்தெறிந்து விடுவேன். நீயோ வயதான ஒரு வானரம், அதனால் உன்னை இம்சிக்க நான் விரும்பவில்லை. தயவு செய்து நான் போகக்கூடிய வழியிலிருந்து அப்புறம் போ என்று சொல்லி சொன்னது. அந்த குரங்கு கேட்டது, என்ன பெரிய அவசரமாக போகின்றாய்? ஆம், மிகவும் அவசரம் என்று சொன்னாங்க. அப்படி என்றால் என்னை குதித்து போ, என்னை தாண்டி போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பீமன் சொல்லுவான், நீ முதியவன், உன்னை தாண்டலாகாது, அது வந்து ஒரு இறை குற்றமாக போயிடும். அதனால் நான் வந்து அந்த நான் உன்னை விட இளையவன், அதனால் நான் வந்து அப்படி பண்ண மாட்டேன், தாண்ட மாட்டேன். அந்த காலத்தில் ஹனுமான் ஒரே நொடியில் கடலை தாண்டி போனார். அப்படி போன்ற அவர் வாயுபுத்திரன், அப்படி போன்ற ஒரு வாயுபுத்திரன் தான் நானும், என்னால் ஒரே நொடியில் உன்னை தாண்டி போக முடியும், ஆனால் நான் தாண்ட மாட்டேன் என்று சொல்லுங்க. அப்போ இந்த குரங்கு மேலும் இவனிடம் பேச்சை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி, அப்படியானால் சரி ஒன்றே ஒன்று சொல்லி, எனக்கு ரொம்ப வயதாகின்றது, என்னுடைய வாளை நீ நீக்கி கொண்டு வழி உண்டாக்கி கொண்டு செல் என்று சொல்லி. அப்போ பீமன் என்ன செய்கின்றான், சரி அது ஒரு வாளரம் என்று நினைத்து கொண்டு இடது கையால் அதனுடைய வாளை பிடிக்கின்றான். பிடித்து கொண்டு லாவகமாக தூக்க முயற்சிக்கும் போது தூக்கவே முடியவில்லை, ரொம்ப வேதனைப்படுகின்றான், ரொம்ப இழுத்து பார்க்கினான், முடியவில்லை. அப்போது வலது கையை ரெண்டு கையையும் எடுத்துக்கொண்டு பயங்கரமாக முயற்சி செய்கின்றான், ஒரு சின்ன எம்மி கூட அந்த வாளை நகர்த்த முடியவில்லை. இப்போ பீமனுக்கு ரொம்ப ஆச்சரியம். பீமன் இதுவரை பெரிய சக்திமான், எத்தனையோ யானை பலம் உள்ளவன் என்றெல்லாம் நினைத்து கொண்டு அவன் சந்தோஷப்பட்டிருந்த அந்த பீமன் இப்போது வந்து தோற்றுவிட்டான், இந்த ஒரு வானரத்திடம் தோற்றுவிட்டான். இப்போ அவன் என்ன செய்கிறான் என்றால், வேற ஒன்றும் பண்ணலை, இரண்டு கைகளையும் கூப்பினான், மிகுந்த பணிவோடு அந்த வானரத்தை வணங்கினான். ஏனென்றால் நமக்கு மேலே ஒரு சக்தி என்பதை அவன் புரிந்து கொண்டான். பணிந்து வணங்கிவிட்டு அப்படியே நின்றான், கண்ணீரோடு நின்றான். அப்போது அந்த ஆஞ்சநேயர், அந்த குரங்கு ஆஞ்சநேயர் வேறு யாரும் இல்லை, அவர் வந்து கேட்டார், நீ யார் அப்பனே, நீ சொல் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இவன் பீமன் சொல்கிறான், நான் வாயுபுத்திரன், வாயுவுக்கும் குந்திக்கும் பிறந்தவன், வாயுவுடைய அருளால் நான் தோன்றியவன், வாயு பலம் உள்ளவன், எத்தனையோ சாதனைகள் செய்தவன், ஆனால் என்னால் இப்போ வந்து உன்னுடைய வாளை சிறிதும் நகர்த்த முடியவில்லை என்று சொல்லி, தாங்கள் யார் என்பதை தயவு செய்து சொல்லி அருள வேண்டும் என்று சொல்லி ரொம்ப பணிவாக அந்த வானரத்தினுடைய பாதத்தில் வீழ்ந்து வணங்கினான். அந்த இடத்துல உடனடியாக அந்த வானரம் எந்திரிச்சு உட்கார்ந்தது. உட்கார்ந்து கொண்டு சொன்னது, கவலைப்படாதே, நானும் வாயுபுத்திரன், வாயு பகவானுக்கும் அஞ்சனாதேவிக்கும் மகனாக பிறந்தவன், ராம அவதாரத்தில் சில காரியங்களை ராமனுக்காக அணில் சேவை போன்று சில காரியங்களை பண்ணினவன் நானே, என்னை ஆஞ்சநேயன் அதாவது ஹனுமான் என்று சொல்லுவார்கள், நானும் வாயுபுத்திரன். பார், நீ வந்து வேற யாரும் இல்லை, என்னுடைய தம்பி, நாமெல்லாம் ஒரே தந்தைக்கு பிறந்தவர்கள் என்று சொல்லி பணிந்து வணங்கி கொண்டிருந்த பீமனை, இதுவரை பீமன் யாரையும் அந்த மாதிரி பணிந்து வணங்க மாட்டான், அப்படி பணிந்து வணங்கி கொண்டிருந்த பீமனை தன்னுடைய இரண்டு கைகளாலும் கட்டி அணைத்து மார்போடு சேர்த்து கொண்டு, அதுவரை அவ்வளவு சிரமத்தால் வந்து கொண்டிருந்த பீமன் அந்த களைப்பெல்லாம் நொடிப்பொழுதில் மாறிவிட்டது. ராம அவதாரத்தில் ஆஞ்சநேயரை ராமபெருமான் ரெண்டு கைகளால் கட்டி அப்படியே அணைத்தார். ஆஞ்சநேயருக்கு அது மாதிரி ஒரு சந்தோஷம் இல்லை, இறைவன் அணைக்கும் போது அது என்னமோ பெரிய ஒரு சுகம். அதே போல் இங்கே வந்து அர்ஜுனனை சிவபெருமான் கட்டி தழுவினார், அர்ஜுனனுடைய கஷ்டகாலமெல்லாம் தீர்ந்து போயின், அவனுடைய உடம்பில் இருந்த வேதனைகளெல்லாம் மறைந்து போனது, அவனுக்கு மக அளப்பரிய ஆற்றல் வந்து கிடைத்தது. இங்கே ஆஞ்சநேய பகவான் அதே போல் பீமனை கட்டி தழுவினார், பீமனுக்கு எவ்வளவோ சக்திகள் உடனடியாக கிடைத்தது, அவன் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அவனுக்கு வந்து ஆஞ்சநேயன் வரம் ஒன்று கொடுத்தான், என்னென்னா நீ செல்லக்கூடிய காரியங்களில் ஜெயம் உண்டாகும், நீ செய்யக்கூடிய காரியங்களில் வெற்றி உண்டாகும், கவலைப்படாதே என்று வரம் அளித்தான்.
அப்புறம் வந்து ஆஞ்சநேயர் ரொம்ப நேரம் அவனிட்ட ரொம்ப நேரம் உரையாடி கொண்டு தன்னுடைய கதைகள் எல்லாம் சொல்லி கொண்டு பீமன் படக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் சொல்லி கொண்டு இவர் ஆஞ்சநேயர் சொல்லுகின்றார், கவலைப்படாதே, நான் வந்து பாண்டவர்களுக்கு எப்போதும் உதவி செய்ய காத்திருக்கின்றேன். ஏனென்றால் நீ என்னுடைய தம்பி, நீ படக்கூடிய கஷ்டத்தை நான் ஒருபொழுதும் சகித்து கொண்டிருக்க மாட்டேன். மற்றொன்று என்னென்னா, நீங்களெல்லாம் தர்ம வழியில் இருக்கின்றீர், கௌரவர்கள் துரியோதனனெல்லாம் அதர்ம வழியில் இருக்கின்றார். ஏனென்றால் எங்கே தர்மம் இருக்கின்றதோ அங்கே நான் இருப்பேன், உங்களுடன் கிருஷ்ண பகவான் இருக்கின்றார், அதனால் உங்களுக்கு எந்த குறையும் வராது. இருந்தாலும் நான் என்ன பண்ணுறேன்னா உனக்கு ஒரு இன்னும் ஒரு வரம் தருகின்றேன். என்னென்றா, மகாபாரத போர் நடக்கும்போது அர்ஜுனனுடைய தேரில், அர்ஜுனனுடைய கொடியில் நான் அமர்ந்திருப்பேன். அந்த தேரில் பறக்கக்கூடிய கொடியில் நான் அமர்ந்திருப்பேன். நான் அந்த யுத்தம் நடக்கும்போது கூப்பாடு போடுவேன், அலறி கொண்டு கூப்பாடு போடுவேன். இப்போ என்னுடைய கூப்பாடு எங்கெல்லாம் கேட்கின்றதோ அங்கிருக்கக்கூடிய வீரர்கள், கௌரவ வீரர்கள் உறுதி இழந்து போவார்கள், அவர்கள் வெற்றி அடைய மாட்டார்கள், தோல்வியை அடைவார்கள். என்னுடைய சத்தம் அவர்கள் காதில் விழுந்தவுடன் அந்த கௌரவர்கள் தோல்வியை தழுவுவார்கள் என்று ரொம்ப ஒரு அற்புதமாக அவனை தழுவிக்கொண்டு மிக அற்புதமாக ஒரு வரத்தையும் கொடுத்தாள். பீமனுக்கு ரொம்ப சந்தோஷம். இப்போ தன்னுடைய அண்ணனை பார்த்து விட்டார், எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்கு. ஆஞ்சநேயரை அவர் அதுக்கு முன்னால் பார்த்ததில்லை. இப்போ இந்த மாதிரிப்பட்ட சம்பவங்களெல்லாம் எதற்காக வந்தது என்று நாம் ஒரு நிமிடம் சிந்தித்து பார்ப்போமே. ஆனால் இவர்கள் தர்ம வழியில் செல்பவர்களுக்கு தெய்வம் துணை நிற்கும் என்பார்கள். இங்கே பீமன் வந்து வருவதற்கு, பீமனை வரவழைப்பதற்காகத்தான் இந்த பூ சம்பவமே நடந்தது. எங்கிருந்தோ ஒரு பூ பறந்து போய் அங்கே விழுது. அந்த பூவை தேடி பீமன் வர, ஆஞ்சநேயன் அவர்களுக்கு அனுகிரகம் கொடுக்க, ஆஞ்சநேயர் ஆசீர்வதிக்க, ஆஞ்சநேயர் வந்து அர்ஜுனனுடைய தேரில் மேலே கொடியில் நான் இருப்பேன் என்று சொல்ல, ஆஞ்சநேயர் நான் எங்கே தர்மம் இருக்கின்றதோ அங்கே நான் இருப்பேன் என்று சொல்ல, இவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை நீக்க வேண்டும் என்று வரம் அளிக்க, இந்த மாதிரியெல்லாம் நிறைய காரியங்கள் தெய்வானுகூலத்தால் நடைபெறுகிறது. தெய்வத்தின் அருளால் தான் நடைபெறும். நேர்வழியில் ஒரு மனிதன் நடந்தான்னா அவனுக்கு ரொம்ப பணமோ பொருளோ கிடைக்காவிட்டாலும் எப்பொழுதும் தெய்வம் அவனுடைய கூட்டத்தில் இருப்பார். தனக்கு தேவையான உதவிகள் அவ்வப்பொழுது வந்து கொண்டிருக்கும். இப்போ பீமனுக்கு பார்டா, பக்கத்தில் தான் அந்த தடாகம் இருக்குது, நேர இந்த வழி அனுப்போ, அப்படியே வேகத்தில் போ, இன்னும் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த தடாகம் வரும். அந்த தடாகத்தில் வந்து இந்த பூ இருக்கின்றது. இந்த பூவினுடைய பெயர் சௌகந்திகா. இந்த மலர் ஃபுல்லாக அந்த தடாகத்தில் தான் இருக்கும். நீ போ, நான் உன்னை பார்த்து கொள்கிறேன், நீ போய் அந்த தடாகத்தை சென்றடை. பீமனுக்கு ரொம்ப சந்தோஷம். இனி அவனுக்கு எதிர்ப்பே இல்லை, ஓடி போகிறான், அதி விரைவாக போகிறான், தடாகத்தை அடைகிறான். அங்கே பார்த்தா, எங்கே பார்த்தாலும் மனம் வீசக்கூடிய, அழகு வீசக்கூடிய அந்த சௌகந்திகா மலர் இருக்கின்றது. அந்த மலர்களை நிறைய கொய்து கொண்டிருக்கின்றார். இதற்கு உள்ளால் பஞ்சபாண்டவர்கள் இருக்கக்கூடிய இடத்துல அவர்களுக்கு ஒரு வேதனை. ஏற்கனவே அர்ஜுனனை பிரிந்து விட்டோம், அவன் இன்னும் நம்மகிட்ட வந்து சேரல, பீமனை வேற பூ எடுக்க அனுப்பி விட்டோம், ஏதோ பக்கத்தில் இருக்கின்றோம் என்று நினைத்து இந்த மாதிரி அனுப்பி விட்டோம். ஆனால் பீமன் வந்து சேரல, என்ன செய்வது என்று சொல்லி அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார். அப்போ அவர்களுக்கு ஒரு யோசனை தோன்றுகிறது. பீமனுடைய மகன் பெரிய அரக்கன் கடோர்கஜன் இருக்கின்றானே, அவனை அழைப்போம் என்று சொல்லி அனைவரும் கடோர்கஜனை தியானம் செய்கின்றார்கள். அவன் அந்த இடத்துல வர்றான். கடோர்கஜா, நாங்கள்லாம் ஒரு சிக்கலில் இருக்கிறோம். ஏற்கனவே அர்ஜுனன் வந்து அமரலோகத்தில் இருக்கின்றான், அவன் வந்து நிறைய பயிற்சி எடுத்து கொண்டிருக்கின்றான், அவன் இன்னும் எங்களுடன் வந்து சேரல. உன்னுடைய தந்தை பீமனும் வந்து இந்த மாதிரி பூவுக்காக அனுப்பினோம், அவரும் வரல, என்ன பண்ணுவது என்று சொல்லி கடற்கஜன் சொன்னான், இதான் ஒரு பெரிய விஷயம், இதான் நொடி பொழுதில் நான் உங்களை கொண்டு விடுறேன்னு சொல்லி எல்லோரையும் சேர்த்து தூக்கினான். தூக்கிட்டு காற்றில் பறந்தான். கொஞ்ச நேரத்தில் கொண்டு அந்த சௌகந்தியா மலர் இருக்கக்கூடிய அந்த பெரிய தோட்டத்தில் அப்படியே இறங்கினான், அந்த பொய்கையில் இறங்கினான். பார்த்தீங்கன்னா பீமன் பக்கத்தில் எல்லோரும் வந்துட்டான்,
பீமன் பூக்கு பறித்து கொண்டிருப்பதை பார்க்கின்றார்கள். சத்தம் கொடுத்தார்கள். பீமன் ரொம்ப சந்தோஷப்பட்ட, ஆகா எல்லோரையும் ஒரு சேர சந்தித்தோம் என்று. பக்கத்தில் தன்னுடைய மகன் கடோர்கஜன் சிரித்து கொண்டிருந்தான். ஓடி சென்று அவனை ஆசீர்வாதம் பண்ணினான். பண்ணிட்டு அவர்கள் நலத்தை எல்லாம் விசாரித்தார். கடோர்கஜனுடைய தாயினுடைய நலத்தை எல்லாம் விசாரித்தார்கள். இப்போ இவர்கள் எல்லாம் சேர்ந்து சந்தோஷமாக இருக்கின்றார்கள். இனி வரக்கூடிய காலகட்டத்தில் என்ன நடக்கின்றது என்பதை குறித்து நாம் சிந்திப்போம் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.